ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மாம் அண்ட் சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பருப்பு உருண்டை குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துருவோம். நான் ஒரு 150 கிராம் வந்து கடலை பருப்பை எடுத்து 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். 50 கிராம் புளிக்கரைசல் எடுத்துக்கோங்க. 3 மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்து அதே ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயமும் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து அதையும் ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக வந்து பச்சை மிளகாய் அதையும் ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. 1 கொத்து கருவேப்பிலை, உப்பு தேவையான அளவு, கொஞ்சமாக சோம்பு, 1 6 பல் பூண்டு. குழம்புக்கு 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், 1 கொத்து கருவேப்பிலை. தக்காளி 3 மீடியம் சைஸ் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள். குழம்பு மிளகாய்த்தூள் வந்து 1 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் கடுகுளுத்தம் பருப்பு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக 2 கொத்து கீரை எடுத்திருக்கேன், முருங்கை கீரை எடுத்திருக்கேன். இது சேர்த்து செய்யும் போது உருண்டை குழம்பு நல்லா டேஸ்ட்டாக வரும். எங்கள் பாட்டி இந்த மாதிரி தான் செய்வாங்க, நம்மளும் அதை மாதிரியே செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நாம் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். அதில் நம்ம ஊற வச்சு வச்சுருந்த கடலை பருப்பை சேர்த்துக்கலாம். 1 ஹவர்லேருந்து 1.5 ஹவர்ஸ் வந்து இது ஊற வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே ரொம்பவும் ஊற வைக்க வேண்டாம். நம்ம இதை தண்ணி இல்லாமல் ஃபுல்லாக ட்ரைன் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம 1 டிராப் கூட தண்ணி விடாமல் அப்படியே தான் இதை அரைச்சி எடுக்க போகிறோம். அப்போ தான் உருண்டை வந்துட்டு நல்லாயிருக்கும். தண்ணியாக இருந்ததுன்னா ஒரு மாதிரி ஆகிடும், உருண்டை பிடிக்கவும் வராது. இப்போ வந்து நம்ம இதை கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ரொம்ப வந்து நம்ம ஃபைனாக அரைச்சிட்டோம்னா நமக்கு டேஸ்ட்டு நல்லா இருக்காது சாப்பிடும் போது. பாருங்கள், இப்போ நம்ம வச்சுருந்த 1 6 5 6 பல்ல பூண்டு வச்சுருந்தோம்ல, அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சோம்பு, தேவையான அளவு உப்பு, இதை சேர்த்து இப்போ நம்ம மறுபடியும் லைட்டாக 1 பல்ஸ் விட்டு எடுத்துகிட்டு வந்துடுவோம். 1-5 செகண்ட் வந்து பல்ஸ் விட்டுக்கோங்க. ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க பருப்பை வந்து சேர்த்துடலாம். இதில் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து கொரகொரன்னு இருக்குது. பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக இல்லை, ஃபைனாக அரைக்கக்கூடாது. இந்தளவுக்கு கொரகொரன்னு அரைச்சாதான் நல்லாயிருக்கும், சாப்பிடும் போது உருண்டை டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வச்சுருந்த 1 கொத்து, 1 லேருந்து 2 கொத்து முருங்கைக்கீரை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அந்தளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் 2 கொத்து இன்றைக்கி எடுத்துருக்குறேன். நம்ம ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருந்தா ஆனியனை இதில் சேர்த்துடலாம். நம்ம ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருந்த பச்சை மிளகாவையும் கருவேப்பிலையும் இதில் சேர்த்து நல்லா பிணைஞ்சி எடுத்துருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கீரை வந்து எல்லாத்துலேயுமே நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா பிணைஞ்சிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நல்லா அழகாக உருண்டை வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஒவ்வொரு உருண்டையிலுமே கீரை நல்லா தெரியுது பாருங்கள். இப்போ நம்ம குக்கிங்க்கு போயிடலாம். நம்ம அடுப்பில் ஒரு பேன் வச்சு எண்ணெய் ஹீட் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டேஜில் நம்ம கடுகுளுத்தம் பருப்பு தாளிச்சிடலாம். கீரை, முருங்கைக்கீரை வந்து பருப்பு உருண்டைக்கு வந்து ஆப்ஷனல் தான் ஃப்ரெண்ட்ஸ். சேர்க்குறவங்க விருப்பம் இருந்தால் சேர்க்கலாம், ஆனால் எங்கள் பாட்டி அதை சேர்த்து தான் செய்வாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு ஒரு வில்லேஜில் சாப்பிட்ற ட்ரெடிஷ்னலான ஒரு உருண்டை குழம்பு மாதிரி நமக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். அது இல்லாமல் கூட நீங்கள் செய்யலாம், அது ஆப்ஷனல் தான். இப்போ கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆனியன் சேர்த்துருவோம். சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் 2 வச்சுருந்தோம், அது 2 நம்ம 1 பை 1 சேர்த்துடலாம். சின்ன வெங்காயத்தை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் ரஃப்பாக தான் சாப் பண்ணியிருக்கேன். பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். 2 சேர்த்து 1-2 மினிட்ஸ் வந்து நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரையும், ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வர வரையும் நல்லா வதக்கிக்கோங்க. 1 மூடி போட்டு வச்சுருங்க, நல்லா வதங்கட்டும். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருந்த 1 கொத்து கருவேப்பிலையை இதில் சேர்த்துடலாம். நான் நல்லா ஃப்ளேம் வந்து ஹையாக வச்சுருக்கேன், அதனால் கருவேப்பிலை கூட சீக்கிரமாக வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருந்த தனி மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் 2 சேர்த்துடலாம். இதையும் நல்லா வந்து எண்ணெயில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தான் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி பருப்பு உருண்டை குழம்புக்கெலாம் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும், சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். பாருங்கள், எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருந்த தக்காளியை சேர்த்துடலாம். நல்லா பழமான தக்காளி எடுத்துக்கோங்க, அப்போ வந்து குழம்பு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். தக்காளி நல்லா குழைவாக வேகணும், அதனால் நம்ம வந்து இந்த தக்காளி வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம இதை நல்லா வேக வச்சுருவோம். குழைவாக வேக வச்சிடலாம். பாருங்கள், நான் கல் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க.
இது நல்லா இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ளேம் வேணால் இப்போ கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டுருங்க. நல்லா குழைவாக வேகட்டும். அப்போ தான் சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஸ்லோ குக் தான் பண்ணியிருக்கோம். தக்காளி நல்லா குழைவாக வெந்துருச்சு பாருங்கள். நல்ல ஒரு கிரேவி மாதிரி பதத்துக்கு வந்துருச்சு. இதை அப்படியே வச்சுட்டு இப்போ பாருங்கள், நம்ம புளிக்கரைசல் வச்சுருந்தோம்ல, அதில் குழம்புக்கு தேவையான பச்சை மிளகாய் ஒரு 4 வச்சுருந்தோம், அதை சேர்த்துக்கலாம். இப்போ குழம்பு மிளகாய்த்தூளை நம்ம சேர்த்துருவோம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. நீங்கள் பருப்பு எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி புளி எடுத்துக்கோங்க. நல்லா கைவிட்டு கெட்டிகள் இல்லாமல் நல்லா பிணைஞ்சிக்கோங்க. இப்போ பாருங்களேன், இது நான் மிக்சியில் வந்து நம்ம பருப்போட தண்ணி விடாமல் அரைச்சோம். அதனால் அந்த மிக்சி ஜாரை வந்து இதில் நீங்கள் கழுவி சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். சிலர் என்ன பண்ணுவாங்க, ஒரு உருண்டையை அப்படியே இதில் கரைச்சி குழம்புல விடுவாங்க. நம்ம அது மாதிரி செய்யாமல் ஜாரில் இருந்த தண்ணியை நம்ம இதை அலசி இதில் விட்டுக்கலாம். இது நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும், ஒரு திக்கான ஒரு பதத்தை குழம்புக்கு கொடுக்கும். இப்போ நம்ம சேர்த்துடலாம், குழம்போடு சேர்த்துடலாம். இதுக்கு மேலே தண்ணி சேர்க்க வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இந்த குழம்பு வந்து நல்லா திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது. இப்போ இதை நம்ம ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சுப்போம். மூடி போட்டு நல்லா கொதிக்கட்டும். ஃப்ளேம் வந்து ஹைலே வச்சுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குழம்பு நல்லா கொதிச்சு வந்திருக்கு. பாருங்கள், கொஞ்சம் நல்லா குழம்பு திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த கன்சிஸ்டன்சியில் வந்து நம்ம இப்போ உருண்டைகளை சேர்த்துடலாம். நான் உருண்டைகளை எதுவும் இட்லி குக்கரில் அது மாதிரி எதுவுமே வேக வைக்கல. சிலர் வந்து வேக வைப்பாங்க, சிலர் வந்து அதை எண்ணெயில் பொறிச்சு கூட சேர்ப்பாங்க. நாம் அப்படியே பிடிச்சி வச்ச உருண்டைகளை இதில் 1/1 சேர்த்துருவோம். பாருங்கள், வேக வச்சு சேர்த்தா அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது மாதிரி செய்யும் போது குழம்போட ஃப்ளேவர் எல்லாம் இதில் நல்லா ஏறி இதிலையே வெந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா டேஸ்டியாக எம்மியாக இருக்கும். இந்த குழம்பு ரொம்ப எக்ஸலண்ட்டாக வந்திருந்தது. இதே அளவுகளோட இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கொடுங்க. நம்ம ஒவ்வொன்றா எல்லாத்தையும் பொறுமையாக வைக்கணும், வேகமாக போட்டுடக்கூடாது. நம்ம பருப்பை கெட்டியாக அரைக்கும் போது உருண்டைகள் வந்து நமக்கு நல்லா இது மாதிரி ஸ்ட்ராங்காகவே வரும். இப்போ வந்து நம்ம லைட்டாக இப்படி வந்து கரண்டி விடாமல் இப்படி லைட்டாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஈவனாக அதில் எல்லாத்துலேயும் சேர்ற மாதிரி உருண்டை போட்டோடனே நம்ம கரண்டி விடக்கூடாது. இப்படி லைட்டாக அப்படியே நம்ம எல்லாத்துலேயும் குழம்பு ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பண்ணி மூடிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. உருண்டை நல்லா மூழ்கிற அளவுக்கு இருக்குது பாருங்கள், நல்லா வெந்திருக்குது. இப்போ வந்து நம்ம லைட்டாக அப்படியே இப்படி ஒரு கிண்டு கிண்டி விடுவோம். நமக்கு உருண்டை உடையவே உடையாது ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பயப்படவே பயப்படாதீங்க. நல்லா டேஸ்டியாக இருக்கும், நல்லா வெந்து அருமையாக இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் உருண்டை, நல்லா நம்ம எப்படி போட்டோமோ அதே மாதிரியே இருக்கும். கடைசி வரைக்கும் இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக தான் ஆகியிருக்கும், நல்லா வெந்து. பாருங்கள் இப்போ ஒரு 1 மினிட் வந்துட்டு இது கொதிக்கட்டும். இப்போ ஒரு நம்ம மூடி போட்டு இதை அப்படியே நல்லா கொதிக்க வச்சுருவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 1 மினிட் ஆகிடுச்சு. குழம்பு நல்லா திக்காக இருக்குது. உருண்டை குழம்பு நல்லா திக்காக இருந்தால் தான் சாதத்தோடு நம்ம சேர்த்து சாப்பிடும் போது நல்லா எம்மியாக இருக்கும். இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணி ஒரு 2-3 டேஸ் இருக்கும். நான் இப்போ எடிட் பண்ணும்போது கூட அந்த டேஸ்ட் எனக்கு அவ்வளோ நல்லா எம்மியாக இருந்ததுனால எனக்கு டெம்ட் ஆகுது. அந்தளவுக்கு இந்த குழம்பு நல்ல டேஸ்டியாக இருந்தது. பாருங்கள் ஒவ்வொரு நம்ம உருண்டை வந்து உடையவே இல்லை பாருங்கள், உதிரில் பாருங்கள். சிலர் வந்து உருண்டை குழம்பை குழம்போட அப்படியே வேக வச்சோம்னா நமக்கு உதிர்ந்துடும் பயப்படுவாங்க, அதனால் வேக வச்சு சேர்ப்பாங்க. நமக்கு உதிரவே இல்லை பாருங்கள், நல்லா அருமையாக வந்திருக்கு பாருங்கள். நீங்கள் இதே மாதிரி செய்யலாம். நம்ம பருப்பு உருண்டை குழம்பு எவ்வளோ கலர்ஃபுல்லாக டெலிஷியஸாக இருக்குது பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணுறது முற்றிலும் இலவசம்.